நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் சசிகலாவை நெருங்கும் கைது சிறை செல்ல தயாராகும் சசிகலா பாவங்க அந்த அம்மா சிறையிலிருந்து இப்போதான் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்தாங்க அவங்களுக்கு நடக்கின்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வரவைத்துக் கொண்டது என்று சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அப்படி இல்லைங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மீது நிறைய வழக்குகள் இருக்குதுங்க அதனுடைய வெளிப்பாடுகள் இப்பதான் வந்து வெளியில தெரிய வருது தொடர்ச்சியாக அவங்க மீது பதியப்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு வரதனால தொடர் விசாரணை காரணமாக அவங்க பல்வேறு பல்வேறுபட்ட சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது சசிகலா எப்போதெல்லாம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல நான் வருவேன் என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அவங்களுக்கு பெரிய இழப்புகள் ஏற்படுகிறது ஆனால் இந்த முறை சசிகலா அவர்கள் சிறை செல்வது உறுதியாக இருக்கிறது என்று சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அடிச்சு இனி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவங்க போனாங்கன்னா சூப்பரா இருக்கும் அதாவது அவங்க இன்சுலின் கூட செலுத்திக் கொள்வதாக தெரிகிறது உயர் சர்க்கரை மற்றும் ரத்த அழுத்தத்துக்காக இப்படி இருக்கிறவங்க எதுக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னு தெரியல அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்தி அதனால் திமுக பலனடைந்தால் இத்தனை ஆண்டு காலமாக இந்த ரெட்டலையும் இந்த அதிமுகவும் தந்த சுகமான வாழ்க்கைக்கு இவங்க துரோகம் செய்கிற மாதிரி இல்லை இதனால தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை சரி வாங்க அவங்களுக்கு நெருங்கி இருக்கின்ற கைது படலத்தை பற்றியும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பெரிய இழப்பை பற்றியும் விரிவாகவே பார்க்கலாம் சசிகலா அவர்கள் திடீரென ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக நமது எம்ஜார் நாலு எழுதல ஒரு அறிவிப்பு வெளியானது நாம் உடனடியாக வீடியோவும் வெளியிட்டோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இத்தனை நாளும் சசிகலாவை எதிர்த்து அரசியல் செய்த எடப்பாடி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய டப் கொடுக்கின்ற எடப்பாடி பழனிசாமி சசிகலா வருகின்ற பதினாறாம் தேதி ஜெயலலிதா மற்றும் புரட்சித் தலைவர் அவர்களுடைய நினைவில்லத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த ராமாபுரம் தோட்டத்தில் இருக்கின்ற காது கேளாதவர் பள்ளிக்கு போய் நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு டி நகரில் தலைவர் வீட்டில் போயிட்டு அஞ்சலி செலுத்திவிட்டு தன்னுடைய மனதில் இருக்கின்றது அத்தனையும் செய்தியாளர்களிட தெரிவிக்கப் போகின்றார் அதனால ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வராரு என்று தெரிந்தவுடனே நம்ம சொன்னோம் இதையும் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர நடவடிக்கை மூலமாக எதிர்கொள்வார் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாமே சிக்கல் இல்லாம சுமூகமாக தீர்ந்து போனது மாதிரி இந்த விஷயமும் எல்லாம் சுமூகமாக கடந்து போகும் நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னோம் அதுக்கு ஏற்றார் போன்றுதான் சசிகலா அவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றது வினை முதல் விஷயம் நேற்று நீங்க செய்திகளில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸாகவே பார்த்துருக்கலாம் சசிகலா மற்றும் ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமாக இருந்த கொடநாடு அது தொடர்புடைய காஃபி டீ எஸ்டேட் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கப்பட்டிருக்கு அந்த சொத்துக்கள் அத்தனையும் முடக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் இவங்களுக்கு தேவையா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்து ஆனது முடங்கி போயிடுச்சு அதாவது கொடநாடு பங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி ரூபாய் போகும் என்று சொல்கிறாங்க அது கட்டப்பட்ட இருந்தாலும் சரி அதில் கதவுகளிலிருந்து மற்றும் அது கட்டப்பட்ட விதங்கள் இருந்து உலக அதிசயத்தில் ஒன்று போல ஜெயலலிதா அவர்கள் பார்த்து பார்த்து கட்டினாங்க தன்னுடைய உழைப்பில் வந்த அத்தனை ஊதியத்தையும் அதில் தான் கொட்டி சேர்த்திருக்காங்க கடைசி காலத்தில் குணமான பிறகு கூட நான் போயஸ் மரில் நான் வந்து கொடநாடு எஸ்டேட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு அடம்பிதித்ததாக கூட ஒரு வாரத்துக்கு முன்பாக செய்தி வந்தது அந்த அளவுக்கு நேசித்து பார்த்து பார்த்து கட்டின வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடநாடு அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சசிகலா அவருடைய கையை விட்டு போயிருக்குது அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா முடக்கிடுச்சு இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையை வெளியிட்டு விட்டு திடீரென இந்த மாதிரி பெரிய ஒரு இழப்பை ஏன் சந்திக்கணும் சரி இது கூட பரவாயில்ல சொத்து தானே போயிடுச்சு அப்படின்னு விட்டுடலாம் ஆனால் அதையும் தாண்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பரப்புறன அக்ரஹாரம் இருக்கு பாருங்க பெங்களூர் சிறை நான்கு வருஷம் அங்கதான் தான் சிறை தண்டனை அனுபவிச்சாங்க கொஞ்சம் நெஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க முன்னமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறை தண்டனையிலிருந்து விடுபட்டு வீட்டுக்கு வருது அது கூட இல்லாம முழு கால தண்டனையும் அனுபவிச்சுட்டு வந்தாங்க ஆனா அந்த பரப்பர அக்ரகார சிறை இவங்களை விட்டு போகாதோ என்னவோ தெரியல அங்கிருந்து வந்ததிலிருந்து அவங்க அதிகப்படியான சலுகைகளை பெறுவதற்காக இரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தார்கள் என்ற வழக்கானது இன்னும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது இந்த இரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற சிறைத்துறை அதிகாரிகள் வீட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லஞ்ச ஒழிப்பு துறையானது அலசி ஆராய்ந்து சோதனையிட்டு பல்வேறு பட்ட டாக்குமெண்ட்டுலாம் கைப்பற்றி போச்சு அந்த சிறைத்துறை அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா சசிகலா என்றைக்கு இரண்டு கோடி ரூபாய் கொடுத்தது கை மாறியதுன்னு சொன்னமோ அதற்கு பிறகு குறுகிய காலத்திலேயே சொத்து வாங்கி அவங்க குவித்திருப்பது தெரிந்திருக்கு அதனால் அதனுடைய குற்றப்பத்திரிக்கும் தாக்கல் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கு சசிகலா அவர்கள் சிறையில் இருக்கிற பொழுது நான்கு செல்போன்கள் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு சிறையில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொலைபேசி உரையாடு என்றாலும் கூட சிறைத்துறை நிர்வாகம் எந்த டெலிபோனை பயன்படுத்தணும் என்று சொல்லுதோ அதை தான் பயன்படுத்தணும் அதை மீறி தனிப்பட்ட முறையில் இவங்க நான்கு செல்போன்கள் வைத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த நான்கு ஆண்டுல இந்த நான்கு செல்போனிலும் தலா இருநூத்தி ஐம்பது முறை வந்து பாத்தீங்கன்னா வெளியில அழைத்து ஐம்பது அழைப்புகள் யாரிடம் வந்தது எப்படி நான்கு செல்போன்கள் சசிகலா அவர்கள் கிட்ட வந்தது யாரு கொடுத்தது எந்த மாதிரி தகவல்கள் வந்து பரிமாறிக்கொள்ளப்பட்டது சிறையில் நடப்பதையும் சிறை நிர்வாகத்தினுடைய ரகசியங்களும் சசிகலா அவர்களால் வெளியே கடத்தப்பட்டதா இந்த உண்மையாகவே இந்த நான்கு செல்போனும் சசிகலாவுதானா பெங்களூரில் இருக்கின்ற தடைய அறிவியல் துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக இது சசிகலாவுடையதுதான் ஏன் அப்படின்னு இந்த தடையவியல் துறையிலிருந்து செய்தி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா சசிகலா அவர்களுடைய அறையிலிருந்து இந்த நான்கு செல்போன்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதனால சசிகலா அவர்கள் இந்த நான்கு செல்போனிலும் யார் யாருக்கு பேசினாங்க என்னென்ன பேசினாங்க என்னென்ன பரிமாறிக்கொண்டப்பட்டது அதனால் ஒன்று இந்த நான்கு செல்போன் உள்ள வருவதற்கு யார் காரணமா இருக்காங்களோ அவங்க உள்ள போவாங்க இந்த நான்கு செல்போன் உள்ளே வருவதற்கு சசிகலா அவர்கள் ஏதாவது முறைகேடாக பணம் தந்தார்களா இல்ல சிறைத்துறைக்கு தெரியாம இது திருட்டுத்தனமாக சசிகலாவை பார்க்க வர்றவங்க கொடுத்தாங்களா இப்படி பல்வேறுபட்ட ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கு இந்த நான்கு செல்போன்கள் வந்த விஷயமா இருந்தாலும் இந்த நான்கு செல்போன்ல பேசப்பட்ட விஷயங்கள் சிறைத்துறைக்கு எதிரானதாக இருந்தாலும் அதனை தாண்டி குற்றவாளி வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பேசக்கூடாதோ சட்டத்துக்கு புறம்பாக அது பேசியிருந்தாலோ மீண்டும் சசிகலா அவர்கள் வந்து கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறது மீண்டும் மீண்டும் சசிகலா சிக்கலில் போய் மாற்றத்துக்கான காரணமே வந்து பாத்தீங்கன்னா அப்பா எந்த பிரச்சனையும் கிடையாது இனி நம்ம அரசியலுக்கு போகலாம் என்று பெருமூச்சு விடுகின்ற பொழுது எல்லாம் இந்த மாதிரி சிக்கல் வருது அதனால் இவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்து அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க பாருங்க அவங்களுடைய தவறான இவங்க பயணிக்கிறாங்க குறிப்பா சசிகலா பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா போன்றே ஒரு இரும்பு பெண்மணி என்றே சொல்லுவாங்க சசிகலாவையும் ஜெயலலிதா அவர்கள் எடுத்த பல முடிவுகளுக்கு சசிகலா பின்புலமாக இருந்தார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது இப்படி சுயமாக சிந்திக்கின்ற சசிகலா அவர்கள் திடீரென இன்றைக்கு இன்னொருத்தர் பேச்சை கேட்டு செயல்படுவது

இரண்டாவது அதிகாரத்தில் இருந்தவங்க வந்து சும்மா இருக்க முடியாது எதையா தொடர்ச்சியா செய்து கொண்டேதான் இருப்பாங்க அவையெல்லாம் மனமாற்றம் நிகழ வேண்டும் என்றால் இந்த தேர்தல் நேரத்தில் சசிகலா அவர்கள் எப்படி கோயில் கோயிலாக சென்று தன்னுடைய மன கஷ்டத்தையும் சரி மன காயம் ஆற வேண்டும் என்பதற்காகவும் ரிலாக்ஸேஷனுக்காகவும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்களோ அதுபோன்று இப்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள் ஜெயலலிதா சமாதி எம்ஜிஆர் சமாதிக்கெல்லாம் அஞ்சலி செலுத்திவிட்டு தன்னுடைய வாழ்க்கை ஆன்மீக பாதையில் போனாங்கன்னா அதிமுக தலைமையும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அதனை தாண்டி திமுக தலைமையும் ஆதரவாக இருக்கும் மத்திய அரசாங்கமானது அவங்க தொடர்பாக இருக்கின்ற வழக்கில் கையே வைக்க மாட்டாங்க தேவையில்லாம தங்களுக்குள்ளாகவே பிரச்சனையை இழுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக இந்த பெங்களூர்ல சசிகலா அவர்கள் நான்கு செல்போன் பயன்படுத்தின விஷயமானது பூதாகரமாக வெடிக்கும் எந்த வழக்கில் வேண்டுமானாலும் சசிகலா தப்பித்து விடலாம் ஆனால் குற்றவியல் நடைமுறை அந்த வழக்கில் இருந்து மட்டும் தப்பிக்க முடியாது ஒன்றும் இல்லைங்க இப்போ நிதி தொடர்பான பல விஷயங்கள் பல சொத்துக்கள் வந்து முடக்கப்படுகிறது ஒன்றும் இல்ல இப்போ தையூர் பக்கத்துல பயனூர் என்ற ஊர் ஊருக்கு அந்த இடத்துல சசிகலாவுக்கு சொந்தமான நூறு ஏக்கரா நிலமும் நூறு கோடி ரூபாய் சொத்து மதிப்பீடு அந்த இடமும் முடக்கினாங்க அதுக்கான ஆவணங்களை கொடுத்து சசிகலா அவர்கள் உடனடியாக மீட்டாங்க இந்த மாதிரி அசையும் அசையா ப்ராப்பர்டிய சசிகலா அவர்களால் மீட்டிட முடியும் ஆனா சிறையில இந்த முறைகேடாக செல்போன் பயன்படுத்தின போன்ற கிரிமினல் குற்றங்களுக்கு கண்டிப்பா சசிகலா அவர்களால் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான சலுகையும் பெற முடியாது அதனால் விரைவில் அவங்க கைது செய்யப்படலாம் என்ற ஒரு செய்தி உலாவுகிறது அதாவது நம்ம மாநிலத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் மாற்று மாநில வழக்காக இருப்பதனால் தப்பிக்க முடியாது என்று சொல்றாங்க கடைசியா சொல்வது நிம்மதியான வாழ்க்கைக்கு அரசியல் விட்டு ஒதுங்குங்க என்னுடைய தாயார் போன்று இருப்பாங்க சசிகலா அவங்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒரே அறிவுரை இதுதான் இதெல்லாம் போய் அவங்க எங்க பார்க்க போறாங்க நன்றி நண்பர்களே அரசியல் எவ்வளவு சூழ்ச்சியானது என்பதை பற்றி இந்த செய்தி மூலம் நீங்களும் தெரிந்து கொள்வீர்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணம்